ஆதிகால மனுஷன் சக்கரத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் மனித நாகரிகம் வேகமாக வளர்ந்தது. அதன் பிறகு மனிதனுடைய அசாத்தியமான கண்டுபிடிப்புனா அது கம்ப்யூட்டராக தான் இருக்க முடியும். பறந்து விரிஞ்ச இந்த உலகத்தை நம்மளோட உள்ளங்கைகளை அடக்கினத்துக்கு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியே காரணம். தற்கால மனிதனோட கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் முக்கிய காரணமாக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ யூஸ்ஃபுல்லான கம்ப்யூட்டரை எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஆரம்ப காலத்தில் இருந்து இனிமேல் வரப்போகும் கம்ப்யூட்டரோட வகைகள் மற்றும் பயன்களை இந்த வீடியோ ஒரு ரீகேப் பார்க்கலாம். இன்றைய லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரோட முன்னோடி சீனர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அபாகஸ் என்ற மணி செட்டப் தான். இந்த அபாகஸ் கருவியை சீனர்கள் கணக்கு போடுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல கம்ப்யூட்டர்னு ஒன்ன உருவாக்கணும்னு யாரும் ஆராய்ச்சி பண்ணல. ஈஸியா கணக்கு போடுறதுக்கான ஒரு டிவைஸை உருவாக்கணும்னு தான் ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. இந்த ரிசர்ச்ல லிபன்ஸ்ன்ற கணித மேதை கண்டுபிடிச்ச கணக்கிடும் கருவி தான் முதல் கணக்கிடும் இயந்திரமா இருந்தது. அதன் பிறகு சார்லஸ் பாபேஜ்ன்றவர் கண்டுபிடிச்ச கணக்கிடும் கருவி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. இவரோட கணக்கிடும் கருவியில துளையிடப்பட்ட அட்டைகளை பயன்படுத்தினார். உதாரணமா ரெண்டையும் மூணையும் கூட்டணும்னா ஒரு அட்டையில ரெண்டு துளையும் மற்றொரு அட்டையில மூன்று துளையும் இட்டு மிஷின்ல செலுத்தினா அஞ்சு துளையிட்ட அட்டை பதிலா கிடைக்கிற மாதிரி சார்லஸ் பாபேஜ் உருவாக்கி இருந்தார். சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச இந்த மிஷின் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். இவரைத்தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இவ்வளவு குறைஞ்ச பயன் தந்தாலும் இந்த இயந்திரத்தோட அளவு பெருசா இருந்தது. இந்த இயந்திரத்தோட அடுத்தடுத்த வளர்ச்சியில வேகம் மற்றும் செயல்திறன் அதிகமாகவும் அளவு படிப்படியா குறையவும் தொடங்கியது. இந்த சேஞ்சஸ கணினி வல்லுநர்கள் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரை அஞ்சு ஜென்ரேஷனாகவும் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1946ல இருந்து 1959 வரையிலான கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல வெற்றிட குழாய் அதாவது வேக்யூம் டியூப்ஸ் மூலமா வேலை செஞ்சு இந்த வகை கம்ப்யூட்டர்ஸோட அளவு ரொம்ப பெருசாகவும் அதிக அளவு பவர் சப்ளையும் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அதிக அளவு இறைச்சலை உருவாக்கும் இந்த மிஷின் வேலை செய்ய மிகப்பெரிய ஏசிக்களும் தேவைப்பட்டது. ஆனாலும் புரிஞ்சிக்க கஷ்டமான மெஷின் லெவல் லாங்குவேஜ்ன்ற இயந்திர மொழியில தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இயங்கின. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 1959ல இருந்து 1965 வரையிலான கம்ப்யூட்டர்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இந்த வகை கம்ப்யூட்டர்ஸ்ல வேக்கம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளக நினைவகம் அதாவது கோர் மெமரி டெக்னாலஜியும் இந்த வகை கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் விட அதிக செயல்திறன் வாய்ந்ததா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. இயங்குதள மென்பொருள் அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டு செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணாங்க. மெஷின் லெவல் லாங்குவேஜ் மற்றும் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் ரெண்டு இயந்திர மொழியில செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இயங்கியது. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 1965ல இருந்து 1971 வரையிலான கம்ப்யூட்டர்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். வேக்கம் டியூப் மற்றும் டிரான்சிஸ்டர்ஸ் கடந்து இந்த வகை கம்ப்யூட்டர்ஸ்ல ஐசி அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் விட அதிக செயல்திறனோடையும் குறைஞ்ச அளவு இடம் மற்றும் பவர் சப்ளையும் யூஸ் பண்ற மாதிரி தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸோட காலகட்டத்தில் தான் ஹை லெவல் லாங்குவேஜ் நவீன பயன்பாட்டு இயந்திர மொழி அறிமுகம் செய்யப்பட்டது. ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 1971ல இருந்து இப்போ நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வரை ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். டிரான்சிஸ்டருக்கு பதிலாக ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. மைக்ரோ ப்ராசஸரோட அதிவேக செயல்பாடு தான் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அதிக செயல்திறன் கொண்டதாகவும் நிறைய டேட்டாஸ ப்ராசஸ் பண்ற மாதிரியும் இருந்ததோடு மட்டும் இல்லாம டேட்டாஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புற தகவல் தொழில்நுட்ப புரட்சியும் தான் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட யூசேஜ பல மடங்கு அதிகமாக்கி இருக்கு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுல இருந்த கம்ப்யூட்டர் இப்போ நம்ம கை கடிகாரம் அளவுக்கு சின்னதாகவும் பல மடங்கு அதிக திறன் கொண்டதாகவும் இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டுல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா வகையான கம்ப்யூட்டர்ஸும் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட வகை தான். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வரைக்கும் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ இருக்கும் எல்லா லேட்டஸ்ட் கம்ப்யூட்டரை விடவும் வேகத்திலையும் டெக்னாலஜிலையும் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். இந்த டைப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனாகவும் விஷுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியிலையும் இருக்கலாம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு டிவைஸ் டிரைவ்ஸ் எதுவும் தேவைப்படாம கேமரா மற்றும் ஐபேட் போன்ற டிவைசஸை ஜஸ்ட் ஸ்க்ரீனில் வச்சதுமே அதில் இருக்கும் டேட்டாஸை டவுன்லோட் பண்ணிடும். இந்த டைப் கம்ப்யூட்டர்ஸை சர்ஃபேஸ் கம்ப்யூட்டர்னு ரிசர்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதனை போல சுயமாக சிந்திச்சு செயல்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இருக்கிற கம்ப்யூட்டராகவும் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூசேஜுக்கு வரும் பட்சத்தில் கம்ப்யூட்டர் யூசேஜ்
ஏஜ்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோல கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். இந்த வீடியோல சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. இது போல பல பயனுள்ள கம்ப்யூட்டர் பத்தின வீடியோக்களுக்கு நம்ம என்டர்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.